அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஒரு விஷயத்தை செய்ய போகிறோம் அப்படின்னா அதை எப்படி செய்யணும்னா, ரொம்ப அவசர அவசரமாக ஏதோ கடமைக்கு செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு செய்யாமல் நிறுத்தி நிதானமாக செய்யணும். அதே நேரத்தில் அவசரமாக இருந்தால் கூட அதை எப்படி செய்யணும்னா, பதட்டப்படாமல், அதில் பதட்டமே இல்லாமல் செய்யணும். அதுக்காக பதட்டம் வேண்டாம். இதை யார்கிட்டேருந்து நம்ம கற்றுக்குறோன்னா, ஒரு மான்கிட்டேருந்து கற்றுக்குறோம். ஒரு மான் என்ன பண்ணுதுன்னா, அதுக்கு பிரசவ வலி வந்துருச்சு, அதால் தாங்கிக்கவே முடியல, ரொம்ப வலி, அதால் தாங்க முடியாமல் என்ன பண்ணுதுன்னா, ஏதாவது தேடி பார்க்குது. எந்த இடமாவது கிடைக்குமான்னு தேடி பார்த்தா அங்கே ஒரு குகை இருக்குது. அந்த குகைக்குள்ளே போயிடுச்சு. போயிட்டு அதுக்கு பிரசவம் ஆயிடுச்சு, அதோடய குட்டிங்களோட வாழ்ந்துட்டுருக்கு. கடைசியாக தான் அதுக்கு தெரியுது அது யாரோட குகைன்னா, ஒரு சிங்கத்தோட குகை. அந்த சிங்கம் ரொம்ப நாளாக வெளியில் போய் தங்கியிருந்துச்சு. அந்த வெளியில் தங்கியிருந்த சிங்கம் திரும்ப இங்கே வந்து பார்க்கும்போது ரொம்ப நாள் ஆயிடுச்சு, ஒரு மாத கணக்காக ஆயிடுச்சு. வந்து பார்க்கும்போது அதோட குகையில் யாரோ இருக்காங்க. அப்போ தான் மானுக்கு தெரிஞ்சிருச்சு, இந்த குகைக்கு சொந்தமான சிங்கம் திரும்ப வருது அப்படின்னு சொல்லி அதுக்கு தெரியுது. உடனே இது என்ன சொல்லுதுன்னா, எப்படியாவது தைரியமாக வச்சுட்டு சொல்லுது, நீங்கள் எல்லாம் ரொம்ப நாளாக சிங்கமாக சாப்பிட்ணுன்னு கேட்டிங்கல்ல, சிங்கக்கறி வேணும்னு கேட்டிங்கல்ல, ஒரு சிங்கமே நம்ம குகையை தேடி வருது, நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லுது. இதை கேட்ட சிங்கம் குகை உள்ளே போகாமல் வாசல்லே நின்றுடுச்சு பயந்துட்டு. ஓ, நம்மளை விட பெரிய மிருகம் வந்து ஏதோ அங்கே உள்ளே இருக்குது போல் அப்படின்னு நினச்சி பயந்து திரும்பி போயிட்டுருக்கு. அப்போ வழியில் ஒரு நரி நிறுத்தி கேட்குது, சிங்கராஜாவே நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்னோடனே, இல்லை நான் கொஞ்ச நாளாக வெளியில் தங்கியிருந்தேன், என்னோடய குகையில் வந்து யாரோ தங்கியிருக்காங்க, யாருன்னு தெரியல, என்னையே சாப்பிட்ணுன்னு சொல்லுதுங்க, என்னையை விட பெரிய மிருகம் போல் இருக்குது அப்படின்னு சொல்லுது. உடனே நரி சொன்னச்சான், நீங்கள் வேறு அங்கே இருக்க, அது மானும் அதோடய குட்டிங்களும் தான் இருக்குது, அங்கே ஒரு பெரிய மான் இருக்குது, அந்த பெரிய மானை நீங்கள் சாப்பிடுங்க, அதோடய குட்டியெல்லாம் நான் சாப்பிட்றேன், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி நரி கூட்டிகிட்டு போகுது சிங்கத்தை. அங்கே போனோடனே நரியும் சேர்ந்து வர்றதை பார்த்து மான் புரிஞ்சிடுச்சு. புரிஞ்சிட்டு உடனே சொல்லுது, வாங்க, நீங்கள் வந்து சிங்கம் மட்டும் பத்தாது, நரியும் வேணும்னு கேட்டிங்கல்ல, அதனால் நரி மாமா என்ன பண்ணுறாருன்னா, அவரும் சாக போகிறேன்னு தெரியாமல் சிங்கராஜாவையும் கூட்டிகிட்டு வர்றாரு, வாங்கடா செல்லங்களா போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லும்போது ரெண்டுக்கும் ஒரு நிமிஷம் பயம் வந்துருச்சு. ஆஹா, என்னடா இப்படி சொல்லுது அப்படின்னு நினச்சிட்டு ரெண்டும் தலை தெறிக்க ஓட ஆரம்பிச்சிருச்சான். அதனால் எவ்வளோதான் வெளியில் பதட்டமாக இருந்தாலும், எவ்வளோதான் வெளியில் கொஞ்சம் பயமாக இருந்தாலும் கூட, உள்ளுக்குள்ளே அந்த பதட்டம் நம்மளை மீறி வெளியில் வர்றாத அளவுக்கு தன்னம்பிக்கையாக எதாக இருந்தாலுமே நம்ம கற்றுக்கணும். இப்போ நார்மலாக ஒரு பைக் ஓட்டுறதா இருக்கலாம், கார் ஓட்டுறதா இருக்கலாம், புதுசாக ஓட்டுறப்ப எப்படி இருக்குன்னா, தூரமாக ஒரு பஸ்ஸோ இல்லை லாரியோ இல்லை இன்னொரு காரையோ பார்க்கும்போது மனசுக்குள்ளே ஒரு பதட்டம் வந்தாலும் கூட நம்மளால் ஓட்டிடலாம், நம்மளால் முடியும், நம்ம இதை கடந்து போயிடுவோம் அப்படின்னு நினச்சி போகிறதுனால தான் எல்லாருமே சேஃபாக இன்றைக்கு வரைக்கும் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா. அதே மாதிரி எவ்வளோ தான் வெளியில் பதட்டமாக இருந்தாலும் கூட, அது தன்னம்பிக்கையோடு அதை உள்ளே வச்சுட்டு வெளியில் அந்த பதட்டம் தெரியாமல் எப்படி போராடி ஜெயிக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம தான் அதிலேருந்து கற்றுக் கொடுக்கணும். நன்றி, வணக்கம்.